శ్రీరంజిత కజ పరిష్కృత బర్హిబర్హ ఇంద్రస్ ప్రణమతాం దిషణానుకూలతర అంబుధ బుహు వృషపర్వకారి స్వశ్రేయసం దిషదు వహ కగదేవయనా సో పోన క్లాస్లో నంబో ఫస్ట్ అంకతో ముడిచు సెకండ్ అంకం ద్వితీయ అంక పడికి మేడం द्वितीयों कहा ब्रह्मपते हैं हाँ ब्रह्मपते हैं है। आश्रमा वेदाध्यायी कचकुमार हा निमिलिताक्ष कहा आ, सहना वावतु इति सूक्तम अधी अधीयान अधीयान

சோ அந்த தருணத்துல என்ன எதனால இப்படி வரா அப்படின்னு விசாரிச்சுட்டு பொழுது தேவகுருவான தேவ வந்து அவர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய இந்த தியான வசத்தினால என்ன பண்றார் இந்த மாதிரி அசுரர்களோட குருவான சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பிரயோகிச்சு இந்த மாதிரி யாராருல யாராருலாம் மரணம் அடைகிறாளோ அவ எல்லாரையும் புனர்ஜீவனம் கொடுக்கறார் புனர் வாழ்க்கை கொடுக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் ஸோ இதோட முதல் அங்கம் முடிஞ்சு விட்றது ஸோ அடுத்த அங் அங்கத்துல சீனே மாறுறது ஸோ இந்த சீன் வந்து இந்திரனுடைய இடத்துலேருந்து ப்ரஹஸ்பதேகே ஆசிரம பிரதேசகா ப்ரஹஸ்பதியினுடைய ஆசிரம பிரதேசகா அந்த ஆசிரமம் இருக்கிற ஒரு ஸ்தலம் இடம் பிரதேசம்னா ஸ்தானம்னு அர்த்தம் ஸோ வேத அத்தியாயி கச்சகுமாரகா நிமிலிதாட்சக ஸோ வேத அத்தியாயி அப்படின்னா வேதத்தை அத்தியாயனம் பண்ற ஒத்தர் வேதாத்தியாயி சரியா ஸோ வேதாத்தியாயியான வேதாத்தியாயான அந்த கஜகுமாரனுக்கு அது அப்ஜெக்டிவ் நிமிலி தாட்சகாவும் அவனுக்கு தான் அப்ஜெக்டிவ் ஸோ மூடப்பட்ட கண் கண்களோடு சரியா ஸோ சகனாபவது இது சூத்தம் அதியானக திஷ்டதி சோ கண்ண மூடிண்டு சகனாபவத்து அப்படிங்கிற ஒரு சூக்தம் ஒரு சூக்தத்தை ஒரு 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 வரியை ஒரு ஸ்லோகத்தை ஒரு இத வந்து அதியானக அத வந்து சொல்லிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் திஷ்டதி ததந்தரே இந்திரா பிரவேசதி சோ இந்த மீன் வயல் என்ன அப்படின்னா இந்திரநானவன் பிரவேசம் பண்றான் சரியா அப்புறம் நேத்திரே உண்மையில் ஸ்வாகதம் இதம் பிரயோஜனா ஆகச்சந்தி ஆசியதாம் உம் சோ வந்து என்ன அப்படின்னா அஹோ தேவராஜ நேத்திரே உன்மீல்யோ இதுவரைக்கும் நிமிலிதாட்ச அதாவது இந்த இது படிச்சிருக்கோம் நிமிலித்தம் உண்மீலித்தம் அஜானதிமிராந்த ஜாநாக்கன்மீலித்தஸ்மீகுவே நம சோ வந்துமீலிய இரு கண்களையும் திறந்து விட்ட பிறகு அஹோ தேவராஜ தேவராஜனே ஸ்வத்தம் இதுமஸ் இதுமஸ் உங்களுக்கு உங்களுக்கு வெல்கம் டு அனுதிஷ்டிரோஜன சோ ந அனுதிருஷ்ட பிரயோஜனா உதிஷ்ட பிரயோஜனம்னா ஒரு உத்தேசத்த ஒரு ஏதோ ஒண்ணுத்த குறிச்சி உத்தேசம் உத்திஷ்டம்னா ஏதோ ஒரு சாத்தியம் அத அந்த அந்த பிரயோஜனத்தை குறிச்சிதான் பெரிவா வருவா அனுதிருஷ்ட பிரயோஜனா நகச்சந்தி ந உத்திஷ்ட பிரயோஜனா அனுதிருஷ்ட பிரயோஜனா பிரயோ ஒரு உத்தேசம் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ந அக்சந்தி வரமாட்டான் புரியுறதா உங்களுக்கு ந அனுதிஷ்ட பிரயோஜனா உதிஷ்ட பிரயோஜனானா ஒரு உத்தேசியம் ஒரு பிரயோஜனத்தை வச்சுண்டுதான் மகாஜனா வருவா ந உத்திஷ்ட பிரயோஜனா அனுதிஷ்ட பிரயோஜனா ரெண்டு நெகட்டிவ் இருக்காங்க ந உதிஷ்ட பிரயோஜனா அனுதிஷ்ட பிரயோஜனா ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் மகாஜனாக ந அகச்சந்தின்னு அந்த நகாரத்தை கொண்டு போய் இதோட சேர்த்து சொல்லணும் சரியா இங்கையோட இந்த ஆகச்சந்தி ஆகச்சந்தியோட சேர்த்து சொல்லலாம் ஓகேவா ஆசியதான் வாங்கோ அப்படின்னு சொல்றான் சோ வந்து என்ன அப்படின்னா ந பிரயோஜனம் அனுதிர்ஷ்ட மந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு இருக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு முட்டாள் கூட வந்து ஒரு காரியத்துல இறங்க மாட்டான் ஏதோ ஒரு லாபம் இருந்தாதானே எல்லாரும் பண்ணுவோம் இல்லையா லாபமே இல்லாம யாராவது ஒரு காரியத்துல இறங்குவாளா சோ அதான் அனுதிஷ்ட பிரயோஜனாக ஆகச்சந்தி மகாஜனாக அதுக்கப்புறம் என்னது <laughs> <laughs>

அஹம் கலு குமாரா நான் வந்து குழந்த நான் வந்து சின்னவன் பிதரஹா அபிவாத்தியாகா பித்தரா பித்தரகான்னு இந்த இடத்துல அப்பாங்கிற அர்த்தம் மாத்திரம் இல்ல பெரியவா சோ யாரு வந்து வணக்கத்துக்கு நமஸ்காரத்துக்கு உட்பட்டவர்கள் யாரு நமஸ்காரத்துக்கு அர்ஹதையானவர்கள் அப்படின்னா பித்தரகா பெரியவாதான அபிவாதியத்தும் யோகியாக அபிவாத்தியாகா சோ வந்து அந்த அபிவாதன அருகாகான்னு அர்த்தம் நமஸ்காரம் பண்றதுக்கு அருகத அர்ஹதை யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணனும் அகம்கலு குமார நான் வந்து சின்ன பையன் எனக்கு போய் நீங்க அபிவாதையேன்னு சொல்றேலே அப்படின்னு சொல்றது அப்புறம் இந்திரஹா குருகுமாரோ அப்படி அபிவாத்யா கேவலம் குருஹூன வெறும் குருவை மாத்திரம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது குருகுமாரோ அப்படி குரு குருகுமாரனுக்கும் நமஸ்காரம்ங்கிறது அர்ஹதைதான் அப்படின்னு சொல்றான்

அமந்தக ஆஹ் தத்ததா ஆஸ்தாம் ஓகே அது ஓகே சரி நீங்க நான் வந்து பெரியவா தான் நமஸ்காரத்துக்கு உட்பட்டவான்னு சொல்றேன் நீங்க யூடோன்னு அக்ரி வித் மை பாயிண்ட் அது அந்த அந்த மாதிரி இருக்கட்டும் லெட் கோ ஃபர்தர் டீப் டிஸ்கஷன் அது இங்க மேட் ஆஃப் டிஸ்கஷன் நீங்க எதுக்கு தான் இப்ப விஷயம் இல்லையா ஆபி குஷலினா அமிர்தாந்தசஹா ஸோ அமிர்தாந்தசஹா அந்தசகானா உங்களுக்கு சாப்பாடுன்னு அர்த்தம் சோ யாரு வந்து அமிர்தத்தை சாப்பாடா சாப்பிட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட தேவர்கள் குஷலினுனா அப்படின்னா எல்லாரும் நலமா அவளுக்கு அவ கிட்ட ஒன்னு கல்வி கேட்கிறார் இந்திரதம் அமிர்தர் ஸ்வகதம் ஸ்வகதம் அமிர்தாந்திருத்த கோஷாதகி கிருதவத் பிரகாஷம் கச்ச அனுதேசம் அப்ப அம்தகான் அமந்தமதத்தையே சாப்பாடா சாப்பிடுறவா நாங்களா அப்படி அமிர்தத்தை சாப்பாடா சாப்பிட்டு இத்தனை பேர் செத்து போயிருக்க மாட்டா அசுரர்கள் வந்து இத்தனை பேரை வந்து இத்தனை தேவர்களை வந்து கொண்டு இருக்க மாட்டா இது எப்படி அப்படின்னா கிருத கோஷாதகி கிருதவத்து அதாவது கையில வந்து கோஷம்னா அவங்களுக்கு பேகு கிருத கோஷம் கிருத்தம்னா நெய்யு நெய்ய வச்சுருக்கிறவன் நெய்யை சாப்பிடறதுங்கிறது அதனால பெரிய பெனிஃபிட்ங்கிறது இல்லை அந்த நெய்யை வந்து விற்பானை வழிய அந்த மாதிரி கிருத கோஷா தகி அப்படின்னா ஒன் ஹூ ஹேஸ் அ பேக் ஆஃப் கீன்னு வச்சுக்கோங்க அந்த கிருதவத்து அவங்க கிட்ட இருக்கிற கிருதம் போல இந்த வத்துங்கிற பிரத்தியம் இவங்கிற அர்த்தத்துல வரும் லைக் தத்வத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ கிருதவத்து ஸோ இந்த வந்து கிருத கோஷாதகி கோஷா அப்படின்னா அந்த கோஷத்தை வச்சுட்டு இருக்கிறவன் கிருத கோஷா தகி அந்த நெய் பேக்கை வச்சுட்டு இருக்கவன் கிட்ட நெய் எப்படி இருக்குமோ அது போல இந்த அமிர்தத்தை வச்சுன்னு நாங்கெல்லாம் வந்து அமிர்தத்தை சாப்பாடா வச்சுட்டு இருக்கான்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு செத்து தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கோம் ஆஹ் எனக்கு இந்த நெய் எக்ஸாம்பிளும் இவ்வ எக்ஸாம்பிள் புரிஞ்சது பட் நெய் அது என்னது அது நெய் வெச்சின்னு இருக்கிறவன் அவன் சாப்பிட்டா அது நெய் வச்சின்ருக்குறவன் அப்படியே அத வந்து ருசிச்சு எப்பவுமே சாப்ட்டு அதனால பெனிஃபிட் ஆனோங்கிற அவசியம் இல்ல ஒரு 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 ஏதோ ஒரு புஸ்தக கடை இருக்கான் புக் அந்த புக்னால ஃபுல்லா அவன் பயணம் ஆயிடுச்சானா அவன் மத்தவளை கொடுப்பானே வழிய அவனுக்கு வந்து அதனால ஒரு நாட் மச் பெனிஃபிட்டட் பை தட் சோ அதே மாதிரி இங்க வந்து அமிர்தத்தை வா ம மத்தவாளை கொடுக்க போறது இல்ல அமிர்தாந்தசக அப்படின்னு சொல்லும்பொழுது அமிர்தத்தையே போஜனமாக பண்றோம்னு எங்களை சொல்றானே அப்படி அமிர்தத்தை போஜனமா பண்ணா கூட நாங்கெல்லாம் வந்து மரணம்ங்கிறது எல்லாருக்கும் நேர்ந்துருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லலாம் கிமி வா

என்ன என்ன வந்து அதாவது விதவுட் நோயிங் த கான்டெக்ட் நீ நன்னாவே வந்து கரெக்டா வந்து கேட்டிருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா விஷயமே தெரியாம அவன் வந்து கரெக்டா நடந்துன்னா அந்த இடத்துலன்னு சொல்றோம் இல்ல சோ அந்த கரெக்டா நடந்துட்டு இருக்க கரெக்டா நீ கேள்வி கேட்டிருக்க சம்யக் சமியக் பிருஷ்டம் துவயான்றான் அது என்ன சம்யக் பிருஷ்டம்ங்கிறத அடுத்த வரி படிச்சாதான் தெரியும் கிமிவா என்ன அப்படின்னு என்ன அவனுக்கே புரியல என்ன நான் என்ன என்ன கேட்டேன் நான் அவனு தப்பா கேட்கலையே அபி குஷலினா அமிர்தாந்தசகாதனை நான் கேட்டேன் அப்படின்னு ஆஹ் மிருத்தாந்தசி அமிர்தாந்தச வந்து மிருத்தாந்தசி சோ வந்து அத வந்து அமிர்தத்தை சாப்பாடா வச்சிருந்துருக்கிறவா மிருதம் மிருதம்னா அமிர்தம் இல்லாமல் இல்லைன்னா மரணம் அதுவே சாப்பாடு அந்த மாதிரி அர்த்தத்தை வந்து இவன் மன்னிக்கிறான் குஷலினா அமிர்தாந்தசஹா ஸோ அந்த குஷலீனகா அங்க அந்த டெக்ஸ்டில் பார்த்தா அந்த இடத்துல அவர்தம் இருக்கு அந்த ஒரு அகாரம் இருக்குன்னு இங்க குஷலினோ அமிர்தாந்தசஹா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும் குஷலினோ அமதாந்தசஹா அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ப எங்களுக்கு இருக்கிற தருணத்துல இது கரெக்டா நீ கேட்டிருக்கேன்னு சொல் புரியுதா உங்களுக்கு என்ன கான்டெக்ட்னு இது மாதிரி ஒரு வார்த்தையை சந்திய வச்சு அது ஒரு அலங்காரம் ஒண்ணு இருக்கும்ல நம்ம பிரிச்சு வச்சு வேற மீனிங் பண்றதுக்கு என்ன சொல்வா அதுக்கு வேற மீனிங்ஸ் வர்றதுக்கு ஸ்லேஷமா ஸ்லேஷம் அர்த்தம் ஒண்ணுத்துக்கே இப்ப வாகினி அப்படின்னா வாகினி பத்தி அப்படின்னா வாகினா சேனான்னு ஒரு அர்த்தம் இருக்கு வாஹினி பத்தின்னா சேனா பத்தின்னு அர்த்தம் வாகினா உங்களுக்கு வந்து நதிக்கும் வாகினு இருக்கு நதி பத்தி அதுனா சாகரம் சோ அந்த மாதிரி சிலேஷத்துல சொல்றது இருக்கு மாதிரி இருக்கு வர்ணத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல

அமரே சர்வே சந்து அமிர்தாந்த சகா அமர் அமராஹாஜ அதாவது அந்த என்ன அந்த அந்த என்ன சொல்றதுன்னா நனு க்ஷம்யதா மன்னிச்சுடுங்கோ மகாராஜ மகாராஜ அவகிரக பிரஸ்லேஷம் அனாலோச்சே அவகிரகங்கிறது அந்த குஷலீனோ அமிர்தாந்த சகா சோ அந்த ஆங்கர அவகிரகம் அப்படிங்கிறது அந்த ஆங்கர வர்ணம் சரியா அதனுடைய பிரஸ்லேஷம்ங்கிறது எம்பசிஸ் ஸ்ட்ரெஸ் அதை அனாலோச்சிய அதை நான் வந்து ஆலோசனம் பண்ணாமலே குஷலினோ மிருதாந்த சகா அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்டேன் ஸோ அந்த மாதிரி அஸ்லீலம் பணிதம் அஸ்லீலம்னா இன் அந்த இடத்துல வந்து தவறாக யூஸ் பண்ணுற அதாவது காவியம் காவிய சாஸ்திரத்தில் தோஷங்கள் குணங்கள்னு இருக்குது காவியத்தில் எதெல்லாம் தோஷம் எந்தெந்த பதங்கள்லாம் யூஸ் பண்ணப்படாது எப்படி நாட்டகத்தில் வந்து ஒருத்தருடைய மரணத்தை வச்சுண்டு முடிக்கப்படாது சம்ஸ்கிருதத்தில் ட்ராமா அது வந்து அசுபம் அந்த மாதிரி எழுதினா அதை வந்து அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டான் அதே மாதிரி பதங்களனுடைய பிரயோகம் அதுக்கு வந்து லிஸ்டே போட்டிருப்பான் இப்ப பிரதாபுரத்தையும் எடுத்துட்டு எல்லாம் குணப்பிரகரணம் தோஷ பிரகரணம்னு சாப்டரே இருக்கு எதெல்லாம் வந்து ஒரு காவிய சாஸ்திரத்துல காவியங்களுக்கு எதெல்லாம் குணம் குணம்னா நல்ல அழக கொடுக்கறதோ தோஷங்கிறது தோஷ யுக்தம் அந்த இந்த மாதிரி பதங்களை யூஸ் பண்ண கூடாது அஸ்லீல் அஸ்லீலமான பதங்களை யூஸ் பண்ணக்கூடாது அஸ்லீலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கெட்ட வார்த்தை ஒரு இன்னப்ராப்ரேட்ன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அஸ்லீலம் பணிதம் மயா இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வாழ் வார்த்தையானது மயா பணிதம் என்னால் கூறப்பட்டது புரியுறதா சோ இங்க வந்து அவக்கிரஹ பிரஸ்லேஷம் அனாலோச்சிய அப்படின்னா அவகிரஹம் அப்படிங்கிறது ஆங்கிற வர்ணம் குஷலினோ சஹா அப்படிங்கிற இடத்துல குஷலினோ அமிர்தாந்திருக்கணும் குஷலினோ சஹா அப்படின்னு சொன்னதுனால இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் மிருதாந்தசஹா இன்ஸ்ட் ஆஃப் அமிர்தாந்தசஹா சோ இட் வாஸ் மை மிஸ்டேக் ஃபார் நாட் எம்ஃபசைசிங் த ஆன் த லெட்டர் அவக்கிரக பிரஸ்லேஷம் அந்த அவகிரகத்தினுடைய எம்பசிஸ அனாலோச்சிய அறியாமலேயே அஸ்லீலம் பணிதம் மயா அஸ்லீலமானது என்னால் வந்து சொல்லப்பட்டது சர்வே சந்து அமிர்தாந்தசக அமராஹா சர்வே அமராஹா எல்லா தேவர்களும் அமிர்தாந்தசகா சந்து நல்லா அமிர்தாந்தசக அவளுக்கு வந்து அமிர்தமே அந்த அவளுக்கு சாப்பாடா இருக்கட்டும் அப்படின்னா அவளுக்கு மரணம்ங்கிறதே ஏற்படக்கூடாது அப்படின்னு இவர் சொல்றார் புரிய இந்த மாதிரி சர்வே சந்து அமிர்தாச்ச அப்படின்னு சொல்றது சம்பாத்தியம் ஆஹ் சோ இதனால என்ன அப்படின்னா அஸ்மாக்கம் அமரத்துவம் சம்பாத்தியம் இன்னைக்கு அஸ்மாக்கம் இப்பொழுது எங்களுடைய அத்திய இன்று அஸ்மாகம் அமரத்துவம் எங்களுடைய அமரத்துவம் அப்படின்னா இம்மார்டலிட்டி அதுங்கிறது என்ன அப்படின்னா பவதா சம்பாத்தியம் உங்களால் சம்பாதித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க தான் யூ ஒன்லி ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் டு மேக் ஆல் அவர்ஸ் அமர அமரபாவம் அடையறதுக்கு மரணம் இல்லாம இருக்கிற ஒரு ஸ்திதிக்கு போறதுக்கு நீங்க தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் புரியுதா அதுக்கு

அப்படி அமரம் அமராகனாலே மரணமற்றவர்கள்னு அர்த்தம் அப்புறம் அமிர்தாந்த சகான் சொல்லியாச்சு அமிர்தத்தை தன்னுடைய சாப்பாடா பருகின்றிருக்கா அப்படின்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து நானும் கதம் மயா நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா என்னால் எப்படி செய்யப்படும் இப்படிப்பட்ட தேவர்களுக்கு அமர அமர அமரத்துவ பாவம் வந்து நான் கொடுக்க போறேனா அதுங்கிறது ஒண்ணு அத்திய இப்பொழுதா

மந்தன ரமா தவேனாபி ச விஸ்வமோகினி பிரபாஜுஷா சுதா அசுதாரிணி அதாவது அசுதாரிணி சுதா பிராணதாரிணின்னு அர்த்தம் பிராணத்தை தரிக்கக்கூடிய சுதா சுதான அமிர்தம் சோ அந்த சுதா இந்த அப்படிப்பட்ட அசுதாரிணி சுதா பிராணத்தை தரிக்கக்கூடிய அந்த அமிர்தமானது கில முன்னாரே கொடுக்கப்பட்டது அல்லவா புரியுறதா இந்த அண்மையை போலாம் புறாயேவ் உபேயுஷா சைல தாரிணா விஸ்வமோகினி பிரபாஜுஷா ரமாதவேன வஹ அசுதாரிணி சுதா தத்தா கில சோ வஹ அப்படின்னா உங்களுக்குன்னு அர்த்தம் விஷ்மபியம் யுஷ்மபியம்பக உங்களுக்கு அசுதாரிணி அசூன உயிர் உயிரை தரிக்கக்கூடிய அதாவது உயிரே போகாம இருக்கக்கூடிய அந்த சுதா அந்த அமிர்தமானது தத்தா கில முன்னாடியே கொடுக்கப்பட்டது அல்லவா யாரால அப்படின்னா புறா முன்பு புறா ஏவ முன்பே கூர்ம பௌமிகா பௌமிக்கான பூமிகா அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பாத்திரம்னு அர்த்தம் இந்த இந்த பூமிகாவை அதாவது கேரக்டர் சோ கூர்ம பூமிகாம் அப்படின்னா கூர்ம பூமிகாம்னே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கூர்ம பூமிகாம் அப்படின்னா கூர்ம அப்படிங்கிற கூர்மாவதாரம் அந்த டாட்டாயிசனுடைய கேரக்டரை உபேயுஷா அடைந்த உபேயுவான் ஆஹ் அந்த இதுல ரகுவம்சத்துல வருமே தம் கருணம் மூலம் ஆகத்திய ராஜ் நோ நோ தம் கருணமுள்ள நிர்விஷ்ட விஷய சிநேக ச தசாந்த உபேயிவான் அந்த உபேயிவானோட உபேயுஷா திருதியா விபத்தி இது சரியா சோ வந்து கூர்வ பூமிகாம் உபேயுஷா அந்த கூர்மா அவதாரத் கூர்மாவதார்கிற ஒரு கேரக்டரை ஒரு பாத்திரத்தை உபேயுஷா அப்படின்னா எடுத்துக்கொண்டேங்கிற அர்த்தம் இங்க டேக்கன் அப் சோ அந்த அந்த அதை எடுத்துக்கொண்ட இது எல்லாமே வந்து ரமாதவ எனக்கு அப்ஜெக்டிவா போகுது ரமானா லக்ஷ்மி தவஹா அப்படின்னா ஹஸ்பண்ட் சரியா மாதவம் அதான் மாதவஹா அப்படின்னா மானா லக்ஷ்மி மா அவளுடைய தவஹானா ஹஸ்பண்ட் மாதவஹா அப்படின்னா உங்களுக்கு மன்மத்தனுக்கும் மாதவானு பேர் இருக்கு சரியா ஆமா சோ வந்து அதான் அந்த இதுல கிருஷ்ணகர்ணாவிர்த்தத்துல வரும் ஒரு லாஸ்டுக்கு முந்தின ஸ்லோகம்னு நினைக்கிறேன் அங்குல்லயா கவாட்டம் பிரகரதி குட்டிலே மாதவ அப்படின்னு வரு அதாவது இட்ஸ் இட் இஸ் அ கோபகன்யா பிரதிவஜன ஜிதக பாதுவக சக்கரபாணிகின் முடியும் அதாவது கான்வர்சேஷன் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் இது ராதா சோ அங்குல்யா கஹ கவாட்டம் பிரகரதி யாரு வந்து விரலால கவாட்டம்னா கதவு கதவை தட்டரா அப்படின்னு கேக்குறாவோ இவர் உடனே சொல்றார் குட்டிலே மாதவா வீட்டுக்குள்ள மாதவன் இருக்கேன் அப்படின்னு மாதவகா இது அழிச்சது பண்ணு ரெண்டு அர்த்தம் மா தவஹா அப்படின்னா லக்ஷ்மியினுடைய ஹஸ்பண்ட் நான் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் ஆனா அவன் என்ன எடுத்துக்கிறா அவளுக்கு தெரியும் உள்ள இருக்கிறது அவர் தான் சும்மா விளையாடணும்னுட்டு கிம் வசந்தஹா அப்படின்னு கேக்குறா வசந்தன் அப்படின்னா மன்மதன் ஆஹா ஆஹ் நான் அந்த மாதிரி டபுள் மீனிங்ல போயிட்டே இருக்கும் அகிபதிஹி அது கோர அகிமர்தி அப்படின்னு சொல்லுவார் பெரிய ஒரு காளைங்க நான் கொண்டாடோ கோர அகிமர்தி அஹினா பாம்பு கிம் ககபதிஹி அப்படின்னு ஹரிஹி அப்படின்னு கிம் கபீந்திரஹன் கேட்பாரு ஹரினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவ வந்து அந்த சிலேஷத்துல பேசிட்டு இருப்பான் ஓனுண்டே கோபகன்யா பிரதிவஜன ஜிதா பாதுவக சக்கரவாணி அப்படின்னு முடியும் அந்த ஸ்லோகம் ஸோ அதுல வந்து இந்த மாதவகாங்கிறதுக்கு தவஹா அப்படின்னா ஹஸ்பண்டு மாதவன் அப்படின்னு வந்து உங்களுக்கு விஷ்ணுக்கு பேரு அதே சமயத்துல மன்மதனுக்கும் பேரு ஸோ ரமாதவேன ரமாதவஹா அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட அவரால் வஹ ஷ்மபியம் அசுதாரிணி சுதா புரா தத்தா கிள ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகாவிஷ்ணுவினால வஹ உங்களுக்கு உ உயிரை தாங்கக்கூடிய ஆர் உயிர் போகாமல் இருக்கக்கூடிய அந்த சுதா அந்த அமிர்தமானது புறா தத்தா கிழ முன்பு கொடுக்கப்பட்டது அல்லவா சரியா எப்படிப்பட்ட அந்த ரமாதவேன அப்படின்னா கூர்ம பூமிகாம் உபேயுஷா கூர்ம பூமிகாம் கூர்மாங்கிறது கூர்மாவதாரம் கூர்மைங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துண்டு மந்தன சைல தாரினாம் அதாவது மந்தனம்னா மத்து சரியா அந்த சேர்னிங் ராடுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மந்தனமேவ மந்தனமேவ சைலம் ஸோ அந்த சைலம் தரதி இது சைலதாரி அந்த தாரினா அப்படிப்பட்ட ரமாதவேன விஸ்வ மோகினி பிரபாஜுஷா சோ விஸ்வத்தை மோகிக்க கூடிய ஒரு பிரபா ஒளியோட இருக்கின்ற அந்த ரமாதவேன வஹ அசுதாரிணி சுதா தத்தாகில முன்பு முன்பு கொடுக்கப்பட்டதல்லவா அதாவது நான் உங்களுக்கு வந்து அதிய பவதா அஸ்மாக்கம் அமரத்வம் சம்பாத்தியம்னு இந்திரன் சொல்றான் அதுக்கு நனுகதம் ஐயா நான் எது பண்ணணும் அத்திய ஏற்கனவே வந்து அஹ் தான் உங்களுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காரே அவர் கூர்மாவதாரம் எடுத்துண்டு நீங்க வந்து மந்தார மலைய வச்சுண்டு கடைஞ்சி அமிர்தத்தை பல பல சமாச்சாரம் அதுல இருந்து வெளில வந்தது அதுல அமிர்தத்தை நீங்க வந்து அமிர்தத்துக்கோசம் தான் அதை கடந்தான் வந்து அது நீங்க அடைஞ்சே அப்படின்னு சொல்றோம் புரியுதா இந்த அப்படிப்பட்ட அந்த அசுதாரிணி சுதா வஹ யு யுஷ்மபியம் புரா ரமாதவேன தத்தா கில சரியா இருக்கா சோ அதனால ஏற்கனவே அடையப்பட்ட அந்த சுதா அதை வச்சுட்டே உங்களுக்கு அமிர்தத்துவம்

ந தேதி நேன தாபியம் ஆஹ் சோ வந்து ஸ்வகம் தன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா சத்தியம் உண்மைதான் புராணி கதா கதா அப்படிங்கிறது கதை புராணி கதான அந்த கதையானது குமாரேன அதுனா அனுசந்தியதே இப்ப இவரால இஸ் பீன் ரிகலெக்டட் திருப்பியும் அந்த அந்த கதையானது சொல்லப்படுறது அனு சன்னு தி திங்கிறது தாத்து அணு சன்னுங்கிறது உபசர்பம் சோ குமாரேன புராணி கதா அனுசந்தியதே குமாரனால் பழமையான அந்த கதையானது அனுசந்தானம் பண்ணப்படுகிறது

இஸ் நாட் ிருட்ர படிக்கிற பாருங்க அவளுக்கு வந்து லோக சமாச்சாரமே தெரியாது ஃபுல்லா அவளுக்கு வந்து என்ன நடக்கிறது கதவை திறந்து பார்த்தானா பூகம வந்தா கூட ஆத்துல படிச்சுட்டு இருப்பா ஸோ அந்த மாதிரி வேத அத்தியன ஏகசீலா வேத அத்தியனம் பண்றதுல மாத்திரம் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறதுனால ந ஜானாதி இவ பிரகிருதாம் அவஸ்தாம் பிரகிருதாம் அவஸ்தானா நிலைமைன்னு அர்த்தம் சுச்சுவேஷன் பிரகிருதாம் அவஸ்தாம் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இப்ப நடக்கிற இந்த ஒரு ஸ்திதியானது ஒரு அவஸ்தையானது சக ந ஜானாதி இவ தெரியாது போல இருக்கு குழந்தைக்கு ஏன்னா ஹி இஸ் இன்வால்வ்டு அதாவது அதாவது படிக்கிற பசங்களுக்கு வேற என்ன வேலை அவனுக்கு வெறும்னு படி அப்படின்னு சொல்றமோனும் நம்ம பாத்துல சோ அந்த மாதிரி அவனுக்கு கச்சனுக்கு சொல்லவே வேண்டாம் ஹி இஸ் இன்வால்வ்டு ஒன்லி வேத அத்தியன ஏகசீலக வேதத்தை அத்தியனம் பண்ற அதுல இருக்கிற ஒரு காரணத்தின் பொருட்டு சரியா அவர் வந்து பிரகிருதாம் அவஸ்தாம் இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் ஆனது அவன் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இத மனசுல நினைச்சிக்கிறான் இந்திரன் பிரகாஷம் என்ன அப்படின்னா தன்ன இதி ந தேன தத்தம் அத்ய துவயா புனக பிரதிஷ்டாப்பியம் சோ வந்து என்ன அப்படின்னா தன்ன இதி நெ சோ அவர் அது இல்லைங்கறது இல்ல அப்படின்னா புரா தேன சுதா ந தத்தா இதி ந அந்த அமிர்தமானது முன்னாடி மகாவிஷ்ணுவால கொடுக்கப்படல அப்படிங்கிறது கிடையாது புரியுறதா தன் தத்து ந இதி ந அது இல்லைங்கிறது இல்லை புரியுறதா தத்து அதான் தமிழ்ல சொல்லணும்னா தத்து அது ந இல்லைன்னு இல்ல இதி ந புரியுறதா ந தேன தத்தம் அத்ய துவயா புனக அஹ் சாரி அஹ் ந இத்தின தேனதத்தம் அவரால் கொடுக்கப்பட்ட அது அந்த விஷயமானது அத்ய இப்போ துவயா உன்னால் புனகா பிரதிஷ்டாப்பியம் திருப்பியும் நீ வந்து அதுல வந்து அத ரீ எஸ்டாபிலிஷ் பண்ணனும் அப்படின்னு சொல்றோம் புரியறதா சரியா இருக்கா வடிங்க மேடம் ஆஹ் அஹோ மரியாதே விஸ்வாச ஆச்சாரிய குடும்பே தேவராஜஸ்ய உம் சோ என்ன அப்படின்னா அஹோ மரியாதாம் அத்தியேதி விஸ்வாச ஆச்சாரிய குடும்பே தேவராஜஸ்யோ வந்து மரியாதாம் அத்தியேதி அப்படின்னா ரொம்ப விஸ்வாசம் வச்சுட்டு இருக்கேன் அதாவது என்னோட கெப்பாசிட்டி இது கிடையவே கிடையாது எந்த சுதா எந்த ஒரு அமரத்துவமானது உங்களுக்கு யுஷ்மபியம் பிராபிதம் ரமாதவேன அப்படிப்பட்ட அந்த அமரத்தத்தை திருப்பியும் வந்து எங்கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் அதாவது யுவர் கீப்பிங் அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் உங்களாலதான் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க இதுல குமார் சம்பவத்துல அப்படிதான் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவரை தபை கலைக்கிறதுக்கு மன்மத்தனை வந்து சாட்சாத் இந்திரன் கூப்பிடுறான் இந்திரன் அப்படியே வந்து புருஷ சுத்தம் சொல்லிட்டு உள்ள வளருது ஏன்னா அவனுக்கு என்னன்னா சோ ஹாப்பி தட் இந்திரன்ட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தலைக்கு ஏறி வேற மாதிரி போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க சோ ஆஹோ மரியாதி விசுவாச ஆச்சாரிய குடும்பே தேவராஜஸ்யா தேவராஜஸ்ய தேவராஜனான இந்திரனுக்கு ஆச்சாரிய குடும்பே குடும்ப குடும்பம் ஆச்சாரிய குடும்பம் குடும்பே தஸ்மின் குடும்பே மரியாதாம் ரொம்ப மரியாதை அப்புறம் அத்தியேதி விஸ்வாச அப்படின்னா விஸ்வாசம் ரொம்ப ஜாஸ்தி கான்பிடென்ஸ் த கான்பிடன்ஸ் தட் யூ தட் த திங் இந்திரா

ஷாகுந்தலம் டிராமால ஏழாவது அங்கத்துல அந்த இந்திரனுடைய சாரதியும் துஷ்யந்தனும் பேசிப்பா அப்ப வந்து நீதான் எல்லாத்தையும் வின் பண்ணிட்ட அப்படின்னு அந்த சாரதி வந்து துஷ்யந்தனை பார்த்து சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தேவேந்திரன் ஹீ நோஸ் இந்த ஆளை முன்னாடி நிறுத்தினா வேலை ஆகும்னு அறிகிறவன் தான் தலைவன் அதாவது சூரியோதயம் வரத்துக்கு முன்னாடி அந்த அருணன்கிறவன் முன்னாடி வரான் அந்த அருணனை முன்னாடி செக்கே வைக்கிறது யாரு சூரியன் சோ அந்த மாதிரி இந்திரநானவன் என்னை முன்னாடி இந்த காரியத்துக்கு நான் உகுந்தவன் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியது அவனுக்கு இருக்கு புரியுதா ஆஹ் அதான் சோ அதே மாதிரி பாத்திரே கழு விஸ்வாசகா யாரும் யார் எல்லார்கிட்டையும் நாங்க வந்து அந்த விசுவாசத்தை வைக்கல யார் யாரால முடியும்னு நினைக்கிறோமோ அவ கிட்டதான் அந்த விசுவாசத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் அப்படிங்கிறான் நீ வந்து பாத்திரே விஸ்வாசங்கிற கிம் வாட் இஸ் மை ரோல் இன் திஸ் நான் சின்னமோ மகாவிஷ்ணு பண்ணத என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அந்த குழந்தை கேக்குறது அப்புறம் இந்திரஹ சுஷ்டு அத்திய சமாபதிதாம் அபதம் அப்பதம் ஆபதம் அபனேத்தும் நன்றாக கேட்கப்பட்டது சுஷ்டு பிருஷ்டம் உன்னால் நன்றாக கேட்கப்பட்டது இன்று ஆபதம் ஆபத்து அப்படின்னா விபத்து நடத்தம் ப்ராப்ளம் கஷ்டம் சரியா ஆபத்து சோ ஆபத்து ச சமாபதித்தம் அப்படின்னா சமயக் ஆபதித்தான் ஆபத்தி தாம் ஆபத்துங்கிறது ஸ்திரீலிங்கம் அதனால ஆபத்தி தாம் இப்பொழுது வந்து விழுந்த இந்த ஆபத்தை இந்த கஷ்டத்தை இந்த துக்கத்தை அபனேதம் போக்கடிப்பதற்கு முக்கிய பாத்திரேன ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக பவதா பவித்தவியம் உங்களால் இருக்கப்பட வேண்டும் பவதா முக்கிய பாத்திரேன பவித்தவ்யம் உங்களால் முக்கிய பாத்திரமாக இருக்கப்பட வேண்டும் புரியுறதா பவதா பவித்தவியம் அப்புறம்

என்ன கதம் வா அப்பநயனம் அபநயம்னா ரிமூவல் அர்த்தம் அபநயதி நயதி அபநயதி இருக்கோனோ அதனுடைய அபநயனம் அந்த என்ன எப்படி வந்து அதை நான் வந்து ரிமூவ் பண்ணனும் கிம் பாத்திரம் வாட் இஸ் மை ரோல் அப்படின்னு கேக்குறேன் புரியுதா ஆஹ் இந்திரஹா ஷ்ருணு கத் கச்சகுமார உம் கச்ச குமார கச்சக்குமார ஷ்ருணு கழு அவஹிதோஸ்மி தேவராஜா அவஹிதோ அஸ்மி அப்படின்னா ஐம் அர்த்தம்

ஜீதம் சுவையாயத்தம் இதானி சோ இதானி இப்பொழுது ஆதிபத்தியம் என்னுடைய இந்த அதிபத்தேயே பாவக இந்த தலைவனாக இருக்கும் இந்த தன்மை அதுவும் த்ரித திரிதிவௌகசாம் ஜீவிதம் அப்படின்னா த்ரிதா அப்படின்னா திவம்னா ஸ்வர்க்கம் நடத்தும் ஸ்வர்கம் ஓக ஏஷாம் தே சோ அந்த அந்த தேவர்களுக்கு நடத்தும் அவர்களுடைய ஜீவிதம் உயிரும் துவையாயத்தம் இதானி ஒன் உன்கிட்ட தான் இருக்கு இது வேணி ஒரு சூப்பர் ஸ்லோகம் சொல்லுவான் சூதோவா சூத புத்தி சூத புத்திரன்டா போடா அப்படின்னு சூதோவா சூத புத்திரோவா யோவா கோவா பவாம்யகம் யாராவன்னா இருந்துட்டு போறேன் தெய்வாயத்தம் ஜென்ம மதாயத்தம் து பௌருஷம் சோ வந்து தெய்வாயத்தம் அப்படின்னா தெய்வாயத்தம் து ஜென்ம இந்த குலத்துல வந்து ஜென்மா அப்படிங்கிறது என் அதை நான் மாத்த முடியாது ஆனா பௌருஷம் அந்த புருஷ எஃபர்ட் இருக்கு பாருங்க மது மதா யத்தம் சோ இங்க இந்த தொய்யா எத்தத்துக்காக சொல் சொல்றேன் அந்த ஸ்லோகம் சோ சூத்தோவா சூத்த புத்திரோவா சூத்தனா இருந்துட்டு போறேன் சூத்தன்னா சாரியட்டர் சா நான் சாரதியா இருந்துட்டு போறேன் சாதகத்தினுடைய புத்திரனா இருந்துட்டு போறேன் சூத்த புத்திரோவா யோவா கோவா பவாமியாம் யாராவனா இருந்துட்டு போறேன் தெய்வாயத்தம் குலே ஜன்ம தெய்வத்த தெய்வம்னா ஃபேட் நம்மளுடைய டெஸ்டினி அது வாட் எவர் டிஸ்டைன்டு அப்படிங்கிறது தெய்வாயத்தம் இந்த குலே ஜென்ம இந்த பர்டிகுலர் குலத்துல பிறக்கிறதுங்கிறது கடவுளால நிச்சயிக்கப்பட்டது மதாயத்தம் தூ பௌருஷம் ஆனா பௌருஷம் இருக்குவர் அந்த ஹியூமன் எஃபர்ட்ங்கிறது அது எங்கையில இருக்கு

ஒரு வீடாக ஓகா அப்படின்னா கிரகம் நடத்தும் வீடு நடத்தும் சோ அந்த மாதிரி திவம் ஸ்வர்கம் ஓக ஏஷாம் தே தேஷாம் திவௌகசாம் என்ன அப்படின்னா இந்த த்ரீ திவௌகசாம் அப்படின்னா மூன்று உலகமும் பூலோகம் பார்த்தாலும் இந்த ஸ்வர்கம் எல்லாமே அவளுக்கு அவளுடைய இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த தேவர்களினுடைய ஜீவிதம் உயிரும் கூட தொய் ஆயத்தம் முன்னிடத்தில் இருக்கிறது இட் இஸ் யோர் இட் இஸ் இன் யோர் ஹேண்ட் இதா நீம் இப்பொழுது அப்படின்னு சொல்றோம்